ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அதனால நான் வந்து சிவகாசிலேருந்து crackersshope.com அப்படின்ற வெப்சைட்லேருந்து பட்டாசுலாம் ஃபுல்லாக வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த பட்டாசுலாம் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு, அது வந்து பின்னாடி தான் இருக்குது. ஸோ அதோட அன்பாக்சிங், அதுக்கு என்னென்ன வெடி ஆர்டர் போட்டிருக்கேன் அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட நம்ம வந்து 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம், அது வந்து 4வது வருஷம் கிட்டத்தட்ட இந்த வீடியோ போடுறது. ஸோ நம்ம வாங்க இப்போ வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன், ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் எப்படி ஆர்டர் பண்ணுறது எல்லாமே. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒருத்தா இல்லையா வாங்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ பிரித்து காமிக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்திருக்க கிராக்கர்ஸ் பாக்ஸ், பாருங்க நல்லா பெருசாக தான் இருக்குது. பேக்கேஜிங்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பெருசாகவே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கேஜ் பாக்ஸை. இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கேஜிங் நல்லா நீட்டாக சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பில் வச்சுருக்காங்க, என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் வந்துருக்குன்னு. அதை நான் தான் வந்து வெட்டும் போது தேவையில்லாமல் கிழிச்சிட்டேன் அதை. பரவாயில்ல, இந்த பில் வந்து அப்படியே கிளியாமல் தான் இருக்குது, ஒரு பேஜ் தான் கிழிஞ்சிருச்சு. நம்ம அதை கடைசியாக ரெஃபர் பண்ணி போனால் ஆர்டர் போட்டிருக்கிறது தான் வந்துருச்சான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு கேலண்டர் வச்சுருக்காங்க, இது வந்து 2025 வச்சுருக்காங்க கேலண்டர். இன்னொரு கேலண்டர் வச்சுருக்காங்க, மேலேயே இருக்குது. நம்ம வந்து கிராக்கர்ஸ்க்கு போகலாம், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒன்றுன்னா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து விசில் ராக்கெட் அப்படின்னு போட்டு விசில் போடு அப்படின்னு சிஎஸ்கே தீமில் சூப்பராக இருக்குது. இது வந்து ராக்கெட் தான், பிரிச்சு தான் இருக்குது, உள்ளே பாருங்கள், பிரிஞ்சு தான் இருக்குது கிட்டத்தட்ட. அப்படியே சிஎஸ்கே தீமில் சூப்பராக இருக்குது. இது வந்து ராக்கெட் தான், மேலே போய் வெடிக்கும். இது வந்து விசில் சவுண்ட் ராக்கெட், விசிலோட போகும் அப்படின்னு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அடுத்தது வந்து ஜாய் வீல், இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து சுத்தம், இது வந்து சங்கு சக்கரம் தான், இது வந்து பிங்க் கலரில் சுத்தம் ஓகேவா. இது வந்து ஜாய் வீல், நான் வந்து சீக்கிரமாக சொல்லிடுறேன், ஏன்னா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி போயிடும், அதனால் நான் வந்து சீக்கிரமாகவே சொல்லிடுறேன் ஒன்று. இது வந்து மூன் வீல், இதுவும் சங்கு சக்கரம் தான், இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சுத்தம்னு நினைக்கிறேன், அதனால் இது கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சுத்தம்னு நினைக்கிறேன். கலர் கோட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்பானம், நல்லா பெரிய பெரிய புஷ்பானமாக இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா வெயிட்டாக தான் இருக்குள்ள. இது வந்து ஒரு புஷ்பானம் தான், இதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வரும் இந்த ஒரு புஷ்பானம். அடுத்தது பீகாக், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனாடி பெரிய சைஸ் வாங்கியிருந்தோம், பட் இது வந்து சின்ன சைஸ் தான் பீகாக். இது வந்து 3 ஃபேஸ் பீகாக் தான், நல்லா மாதிரி கிளிட்டரிங்காக சில்வராக சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இது வந்து சின்ன சைஸ் பீகாக். அடுத்தது கிளாசிக் வீல், இது வந்து ஒரு சின்ன சங்கு சக்கரம், இந்த மாதிரி எதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக சுத்தம். இது கிளாசிக் வீல், எதுவும் ஒரு சின்ன சங்கு சக்கரம் தான். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கம்பி மத்தாப்லாம் பார்த்தலாம், அதாவது ஸ்பார்க்லர்ஸ்லாம் பார்த்துருவோம். ரெட் ஸ்பார்க்லர்ஸ் வந்து 4-2 இருக்குது இல்லை, ஆக்சுவலி எல்லாமே 30 சென்டிமீட்டர் தான். எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸில் 2 இருக்குது. அடுத்தது கிளிட்டரிங் ஸ்பார்க்கிள்ஸில் 2, அடுத்தது க்ரீன் ஸ்பார்க்கிள்ஸ் தங்கி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பார்க்கிள்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். வாவ், இது வந்து ஒரு ஸ்கை ஷாட், கிங்ஸ் அண்ட் கேஸ்டில்ஸ் சன்ரைசஸ் அப்படின்னு போட்டு இது வந்து ஒரு ஸ்கை ஷாட் இருக்குது. இது வந்து நல்லா மேலே போய் ஃபயராக வெடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா மேலே ஃபுல்லாக ஃபயராக லோகோவாக தான் இருக்குது, மேலே போய் இந்த மாதிரி சூப்பராக வெடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 2.5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், கிங்ஸ் அண்ட் கேஸ்டில்ஸ்னு போட்டிருக்கு ஸ்கை ஷாட். அடுத்தது நம்ம இது எடுப்போம், பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, நல்லா பெரிய ஸ்கை ஷாட்டாக இருக்குது, வந்து இந்த மாதிரி நல்லா கோல்டு கலரில் வெடிக்கும்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. வாவ், இது ஒரே பீஸ் தாங்க, இவருங்க செம்ம பெருசாக இருக்குது, இது வந்து 5 இன்ச்சு, இது நல்லா பெருசாக இருக்குது, சிங்கிள் பீஸ் தான், செம வெயிட்டாக செம சூப்பராக இருக்குது. அடுத்தது சோனி டெர்மினேட்டர் கன், இது வந்து நான் ரொம்ப இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து கன்னு, உள்ளே வந்து ரோல் கேப்போட இருக்கும், சோனியோட கன்னு, செமையாக இருக்கும் சோனி டெர்மினேட்டர் கன், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்க. அதோட சேர்ந்து நம்ம இந்த சோனி டெர்மினேட்டர் கன்னையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம், ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்படி இதையும் சேர்த்து ஓப்பன் பண்ணிடுவோம்.
இந்த சைடு தான் நினைக்கிறேன். வாவ் செமையா இருக்கு. உள்ள வந்து ஒரு கன் இருக்கு இருக்கு செம கன் இருக்கு. இது வந்து இப்படி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த சைடு வந்து இங்கே வந்து நம்ம ரோல் கேப் போடணும். இங்கே ரோல் கேப் போட்டு இதை லோட் பண்ணிவிட்டு இப்படி வந்து நம்ம ஃபயர் பண்ணோம்னா சூப்பராக வந்து ஃபயர் ஆகும். இது லியோ படத்தில் வரல அந்த கன் மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. பா செம சவுண்டாக இருக்குது. வாவ் சூப்பராக இருக்குங்க சவுண்டு. அவ்வளோதான், ஆறுது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த கிராக்கரை பார்க்கலாம். அடுத்தது இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு. ஃப்ளவர் பாட்ஸ் சின்னதே, இது வந்து பாக்ஸ் பின்னாடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இது வந்து புஷ் பண்ணோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அடுத்தது இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது, டாமன் ஜெரி அப்படின்னு போட்டு ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது. இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்குது, அஞ்சும் அஞ்சு கலரில் வரும்னு நினைக்கிறேன். ஒயிட்டு, ரெட் அண்ட் க்ரீனு, கோல்டு, ரெட்டு, க்ரீனு, இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு கலரில் வரும். இது வந்து ஒரு ஃபவுண்டெயின், சின்ன ஃபவுண்டெயின் தான் இது. கிரவுண்ட் செக்கர் ஸ்பெஷல் பாருங்க. இது வந்து ஒரு சின்ன சங்கு சக்கரம் தான், இன்னும் இல்லை, இந்த மாதிரி கோல்டு கலரில் சுத்தம் நினைக்கிறேன். இது வந்து கிரவுண்ட் செக்கர் ஸ்பெஷல். அடுத்தது ஹெலிகாப்டர் ட்ரை கலர். இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வந்து பத்த வச்சிட்டோம்னா அது வந்து மேலே போய் சுற்றிட்டே வந்து ட்ரை கலர் ட்ரிபிள் கலரில் வந்து வரும். ஹெலிகாப்டர் பாருங்க, உள்ள இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இந்த 2 சவுண்ட் ராக்கெட்டு, அதுக்கப்புறமா இந்த ஹல்க் அப்படின்னு ஒரு வெடி இருக்குது, இதெல்லாம் வந்து இருக்குது. எல்லாமே அந்த 2 சவுண்ட் இதெல்லாம் தான் இருக்குது. அடுத்தது விஸ் வீல். இது வந்து சங்க சக்கரம் தான், சும்மா கலராக வந்து வெடிக்கும், அவ்வளோதான். விஸ் வீல். அடுத்தது ஃபெதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உள்ள ஒரு ஃபவுண்டெயின் தான், ஃபவுண்டெயின் தான் இருக்கும். இதுமாதிரி அழகாக வந்து மயிலோட தோகை மாதிரி ஃபெதர் மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபவுண்டெயின் தான், இதை நம்ம வந்து லைட் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி வாட்டர் கோயின். இது வந்து இதுவும் ஃபவுண்டெயின் தான், இந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம வந்து வெடிச்சுட்டு இருக்கும்போது மேலே கை வச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, அதனால தான் பேர் வாட்டர் கோயின். இது வந்து ஸ்டார்வெல் பிராண்டோடது. இது வந்து இதுவும் ஒரு ஃபவுண்டெயின் தான். அடுத்தது ட்ரிசிலிங் தண்ணீர் அப்படின்னு வந்து இருக்குது. இது வந்து மேலே போகிற ஸ்கை ஷாட், சின்ன ஸ்கை ஷாட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்கை ஷாட் தான், சோனி ஃபயர் ஒர்க்ஸ் வருது, பக்கத்துக்கே சூப்பராக இருக்குது, ஆனால் சின்ன ஸ்கை ஷாட். அடுத்தது அமெரிக்கானோ. இதோ வந்து ஒரு ஃபவுண்டெயின் தான் பாருங்கள், நல்லா பெரிய புஷ்பானமாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கோல்டு கலரில் வெடிக்கும், கோல்டன் ஃபவுண்டெயின். அடுத்தது ஃப்ளவர் பாட் சூப்பர் டிலக்ஸ். இது வந்து மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக ஃபவுண்டெயின் வரும். இதுவும் ஒரு ஃபவுண்டெயின் தான், நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இந்த ஃபவுண்டெயின்லாம் சீக்கிரமாக முடிச்சலாம், நிறைய ஸ்கை ஷாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். இதுவும் ஃபவுண்டெயின் தான், கலர் கோட்டி டீலக்ஸு. இது வந்து நல்லா பெரிய புஷ்பானமாக சைஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இது வந்து 3 சவுண்ட் ராக்கெட். இது வந்து ராக்கெட் தான், இது வந்து மேலே போய் வெடிக்கும். மிசைலோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. கீழே வந்து தோனி, விராட் கோலி, இந்தியன் டீமோட ஃபோட்டோலாம் இருக்குது. அடுத்தது ஸ்கை விங்ஸ். இதுவும் வந்து ஒரு ஸ்கை ஷாட் தான், இது வந்து சின்ன ஷாட்டு, மேலே போய் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வெடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சின்ன ஸ்கை ஷாட். அடுத்தது கோகோ. இது வந்து ஃபவுண்டெயின் தான் நினைக்கிறேன், கோகோ அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து கார் மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபவுண்டெயினாக இருக்கும், அப்படிலாம் சங்கு சக்கரமாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். கோகோன்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஜிக்ஸாக். இது வந்து ஜிக்ஸாக் டபுள் பால் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு செம பெரிய ஸ்கை ஷாட்டு. இது வந்து இந்த மாதிரி ரெண்டு கலரில் நடிக்கிறோம், ரெண்டு கலரில் வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் கலரு, அதுக்கப்புறமா கோல்டு, ரெண்டு கலரில் வெடிக்கும்னு நினைக்கிறேன். செம பெருசாக இருக்குது, சூப்பர். அடுத்தது நம்ம சின்ன ஐட்டமாகவே பார்க்கலாம். இது வந்து ஸ்மோக்கி ஸ்டிக். இது மூணு இருக்குது, மூணுமே மூணு கலரில் இருக்குது, ஃபேன்சி, க்ரீனு, எல்லோ. மூணு வந்து மூணு கலரில் இருக்குது. உள்ளே வந்து எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரில, ரெண்டு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்மோக்கி ஸ்டிக். இது வந்து நம்ம அந்த கையில் பிடிச்சிருந்தோம்னா ஸ்மோக் வரல, அதுதான் இது. அடுத்தது ஹீரோ கிளாசிக் கலர் மேட்சஸ். இது வந்து இந்த வத்திப்பட்டி இருக்கும்ல, அதுதான் இது. நல்லா கலர் கலராக இருக்கும், கலர் மேட்சஸ் தான் இது. சைடு வந்து சூப்பர் ஹீரோஸ் ஃபோட்டோலாம் வந்து போட்டிருக்கு. அடுத்தது ஃபீஃபா மல்டி கலர்ஸ் வித் ரைடர் ஷார்ட்ஸ். இது வந்து மெயினாக 12 ஷார்ட்ஸ் தான், நல்லா சின்னதாக இருக்குது. அதாவது 12+12 இருக்குல்ல, 12 ஷார்ட்ஸ் தான். இந்த ஒரு 12 ஷார்ட்ஸ். அடுத்தது இது வந்து பாம் ட்ரீ. இது வந்து ஒரு செம பெரிய ஸ்கை ஷாட்டு, இந்த ஒரே ஸ்கை ஷாட் தான். இந்த மாதிரி வந்து மேலே போய் ஃபயராக வெடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த ஸ்கை ஷாட்லாம், நல்லா பெருசாகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது.
அடுத்தது பிளே பாய், இதுவும் வந்து ஒரு ஸ்கை ஷாட் தான். மேலே இந்த மாதிரி ஒயிட் கலரில் வெட்டிக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே போட்டிருக்கு எப்படி இருக்குன்னு, உள்ளே எப்படி இருக்குன்றது இங்கே இருக்குது. இன்னும் மெயினாக ஒரு ஸ்கை ஷாட் தான், நல்லா பெருசாக இருக்குது. குப் சோரத் அப்படின்னு எழுதி இருக்குது. இன்னும் மல்டி கலர் ஷார்ட்ஸ், இது வந்து 120 நினைக்கிறேன். 120 அப்படின்லாம் 50 ஷார்ட்டாக இருக்கும். இந்த எத்தனை ஷர்ட்னு இதில் எழுதலை, மல்டி கலர் ஷார்ட்ஸ்ன்னு மட்டும்தான். இன்னும் 50 ஷார்ட்டு 50 எழுதியிருக்கு. ஸோ இது வந்து 50 ஷார்ட்ஸ். குப் சோரத்னு ஹிந்தியில் எழுதியிருக்கு. செம்ம வெயிட்டாக இருக்குது இது வந்து 50 ஷார்ட்ஸ். அடுத்தது ரெட் வெல்வெட். ரெட் வெல்வெட்னா சாப்பிட்ற ரெட் வெல்வெட் கேக் கிடையாது, இது வந்து ஸ்கை ஷார்ட் பாருங்க. நல்லா பெருசாக இருக்குது, செம்ம பெருசாக இருக்குள்ள. இன்னும் ஒரே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது, மேலே போய் அடிச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ரெட் கலரில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. அடுத்தது இதுவும் வந்து 12 ஷார்ட் தான், ரைடர் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கு. இது 12 ஷார்ட் தான், மேலே போய் ஒன்று இந்த மாதிரி கோல்டு கலரில் வெடிக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, வச்சிடலாம். அடுத்தது 10 மல்டி ஷார்ட்ஸ் ரீமிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மேலே போய் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் கலர் கலராக வெடிக்கும். 10 ஷார்ட் இது எல்லாமே அந்த ஆனந்தா ஃபயர் ஒர்க்ஸோட தான். சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி கலர் கலராக வெடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, வச்சிடலாம். இல்லாட்டி தீபாவளிக்கு வந்து நான் ரொம்ப ஈகராக வெயிட்டிங், ஏன்னா அது மாதிரி நிறைய ஸ்கை ஷார்ட்ஸ் தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், சூப்பராக இருக்கும் வெடிக்கிறதுக்கு. அடுத்தது இது வந்து லிட்டில் ஃபிஷ், இது வந்து ஒரு சின்ன ஃபவுண்டெயின் தான், அழகாக இருக்குது, க்யூட்டாக லிட்டில் ஃபிஷ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் கலரில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி அப்படின்னு வந்து ஒரு ஸ்கை ஷாட் இருக்குது. மேலே போய் வெடிக்கிற ஸ்கை ஷாட் தான் பார்த்தாலே தெரியுது. இது வந்து சின்ன ஸ்கை ஷாட் நடிக்கிறேன், இது வந்து திறந்தே தான் இருக்குது, பட் டேப் ஒட்டி இருக்குது, திறக்க வேணாம். இது வந்து கோல்டு க்ரீனு ஒயிட் அந்த மாதிரி வந்து மூணு இருக்குன்னு நினைக்கிறோம்ல, மூணுமே மூணு கலரில் வெடிக்கணும்னு நினைக்கிறேன். இது தீபாவளி ஃபெஸ்டிவல் சிட்டி, சி துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி. இது வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அடுத்தது 30 ஷார்ட்ஸ், இது வந்து 30 ஷார்ட் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்கு. ஏகே 30 ஷார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் நல்லா ஒன்று போய் நல்லா ஒரு கலரில் அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது பாக்ஸு. ஒன்று ஒரு கலரில் போய் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து பாரிஸ் டவர், இது வந்து ஒரு சின்ன ஃபவுண்டெயின் தான், ட்ரையாங்கிள் பாக்ஸில் இருக்குது. இது வந்து ஒயிட் கலரில், ஒயிட்டு வித் எல்லோ மாதிரி கலரில் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து பெரிய ஸ்கை ஷார்ட்ஸ் தான் இருக்குது உள்ள ஃபுல்லாக. நான் எடுத்துகிட்டு திரும்பி அதே இடத்துல வச்சிடறேன், ஏன்னா வந்து இதை எடுக்கிறதுக்கு எடுத்துடலாம், அதுக்கப்புறம் திரும்பி அடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எடுத்துட்டு அங்கேயே வச்சிடறேன். இது வந்து ஜாக்கி ஜான் லெஜண்ட் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு போட்டு செம பெருசாக இருக்குது. இங்கே நம்ம வந்து தொட்டு பார்க்க ரெண்டு பீஸ் இருக்குள்ள, ரெண்டுமே செம பெருசாக இருக்குது. சும்மா அது மாதிரி அடித்து மேலே ஃபுல்லாக ரெட்டு க்ரீன் அது மாதிரி செம கலரில் வரும்னு நினைக்கிறேன், ரெட் ஒயிட் அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜாக்கி ஜான் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது 12 மங்கீஸ் அப்படின்னு வந்து, இதுவும் ஸ்கை ஷார்ட் தான், 12 ஷார்ட்டு ஃபுல்லாக நல்லா ஒயிட் கலரில் அடி, மேலே போய் ஒயிட் கலரில் வந்து வெடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, 12 மங்கீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது இது வந்து ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து 25 ஷார்ட்னு நினைக்கிறேன். கோல்டு கலரில் வரும், மேலே போய் வெடித்தா சூப்பராக கோல்டு கலரில் வரும். இது வந்து ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க், அதே இடத்துல வச்சுருவோம். அடுத்தது ஃப்ளார் ஷார்ட்ஸ் 25 அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து 25 ஷார்ட், இது மேலே போய் வெடிச்சோன்னா கலர் கலராக வரும், சூப்பராக இருக்குது. ஃப்ளார் 25 ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த ரெண்டும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு 120 ஷார்ட்டு, இது வந்து திரும்பி எடுத்தால் எடுக்க முடியாது, அதனால் செம வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஸ்பார்க்கிள் 120 ஷார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. மேலே போய் நல்லா சூப்பராக ஒன்றோன்னா ஒரு கலரில் வெடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்கே அப்பாக்கலெட்டோ அப்படின்னு வந்து ஒரு ஷார்ட் இருக்குது. இது வந்து ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோடது இந்த மாதிரி படம் தீமில் இருக்குது. இது வந்து இது வந்து ஐ திங்க் 50 ஷார்ட்டாக இருக்கும், செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா இன்னொன்று கலர் கலராக வெடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எத்தனை ஷார்ட்டுன்னு போடல, மேபி 50 ஷார்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக, அவ்வளோதான் நம்ம வந்து எல்லா வீடியும் பார்த்தாச்சு. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாட்டி வந்து நிறைய கிராக்கர்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த ஃபவுண்டெயின், சங்கு சக்கரம், ஸ்பார்க்லஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஸ்கை ஷார்ட்ஸ், அது எல்லாமே அந்த மெயினாக இருக்குது. 30 ஷார்ட்டு 50 ஷார்ட் இதுக்கு மாதிரி 120 ஷார்ட் எல்லாமே அந்த மெயினாக இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்கை ஷாட்டுமே இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம நிறைய கிராக்கர்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம், சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட வந்து நான் 64 ஐட்டம்ஸ்னு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், எல்லாமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த வாட்டி தீபாவளிக்கு நானுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் தான் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கேன் கிராக்கர்ஸ். நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 12,786. ஸோ இவ்வளோ கிராக்கர்ஸ்க்கும் சேர்ந்து அதோட ப்ரைஸ் வந்து 12,786 வந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன், நிறையவே கிராக்கர்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இங்கேயும் வந்து மெயினாக ஆர்டர் போட்டுக்கோங்க, crackersshope.com. அதோட லிங்க் வந்து இங்கே காமிக்கிறேன், கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். அதுக்கப்புறமா எப்படி ஆர்டர் போடுறது எல்லாமே வந்து மெயினாக நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு, நீங்களே வந்து மெயினாக ஈஸியாக ஆர்டர் போட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து என்ன திரும்பி இதே பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கேருந்து வச்சாச்சு. இது வந்து எடுக்கிறது வந்து ஈஸி, பட் திரும்பி அரேஞ்ச் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். அவங்க வந்து ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கிராக்கர் கம்பெனியில், பட் நமக்கு திரும்பி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் நம்மளோட சேனலே வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து தீபாவளிக்கு வந்து கிராக்கர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நன்றி, டாடா, பை பை.